அடே உனக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துலயும் சில பயங்கரமான சம்பவங்கள் நடக்குது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக எந்த அளவுக்கு கொடூரமா நடந்துக்கிறான்றத இந்த படத்து மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேரு விச்சு. நாம இன்னைக்கு பார்க்க போற படத்துடைய பேரு பிளட். கதைக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்லையும் டிங்கி அடிச்சுக்கோங்க. படத்தோட ஓப்பனிங்ல ஒரு பட்டு போன மரத்தை காட்டுறாங்க. அங்கிருந்து கொஞ்சம் பக்கத்திலேயே ஒரு அம்மா தன்னுடைய ரெண்டு பசங்களையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல புதுசா குடியேறாங்க. தன்னுடைய கணவர் கூட விவாகரத்து ஆனதுனால இவங்க தனியா தான் இருக்காங்க. அந்த வாண்டு பசங்களும் புது இடத்துக்கு வந்ததுல ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்க வளர்க்குற நாய் மட்டும் அந்த இடத்துல எதையோ கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில இவங்க அம்மா அந்த பசங்களை தன்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டுல விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறா. ஏன்னா இவ அந்த இடத்துலதான் ஒரு நர்ஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ இவ அந்த இடத்துல மீட் பண்ண ஒரு லேடி, எனக்கு குடும்பமே கிடையாது, தனிமையில இருக்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம் தெரியுமா, நான் சீக்கிரம் சாகணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட இவளும் வருத்தப்பட்டு பதில் பேச முடியாம நிக்கிறா. இன்னொரு பக்கம் தங்களுடைய வீட்டுக்கு நடந்தே வந்த அந்த ரெண்டு பசங்களும் வர வழியில ஏறி இருக்கிறதா கேள்விப்பட்டேன், நம்ம போய் மீன் பிடிக்கலான்னு போனா அந்த இடமே வத்தி போயிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய மிருகங்கள் இறந்த நிலையில இருக்கு. அதை ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நாய் திடீர்னு அதை நோக்கி ஓட இவங்களும் அதை பின்தொடர்ந்து போய் அங்கிருந்து அந்த நாயை இழுத்துக்கிட்டு வராங்க. இவங்க அங்கிருந்து சேரும் சகதியமா நடந்து வரதை பார்த்த இவங்க அம்மா, பண்ணிங்க எங்க போய் பிறந்துட்டு வருதுன்னு தெரியலையேன்னு சொல்லி திட்டிக்கிட்டே அவங்கள உள்ள கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறாங்க. இவங்களும் அங்க பார்த்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. ஆனா மறுபடியும் அந்த நாய் வெளியே எதையோ ஒத்து பாத்துக்கிட்டு இருக்கு. என்ன தேடுறான் பயபுள்ள அப்படின்னு இவங்கள வந்து பார்க்கும்போது அந்த கேப்ல அந்த நாய் அங்கிருந்து காட்டுக்குள்ள ஓடி போகுது. பாவம் இவன் அதுக்காக எல்லா இடத்துலயும் போய் தேடி பாக்குறான். ஆனா அது நைட் ஆகியும் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. அடுத்த நாள் இவளுடைய ஹஸ்பண்ட் குழந்தைங்க ரெண்டு பேரும் என் கூட தான் இருக்கணும், ஏன்னா இவன் ஒரு பொறுப்பான தாய் கிடையாதுன்னு சொல்லி அந்த இடத்துல பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நாம ரொம்ப சீக்கிரத்துல நீதிமன்றத்துல இதை பத்தி பேசலாம்னு சொல்லி இவங்க அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த அம்மா தன்னுடைய பையன் இல்லாத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே வேதனைப்படுறா. அங்கிருந்து இவ அவனை தேடி போகும்போது அவன் காணாம போன நாயை ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அவங்க அம்மா கோவப்பட்டு, மரியாதையா வீட்டுக்கு வா, ஏற்கனவே உங்க அப்பா என்னை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காரு, வா இங்கிருந்து போலான்னு சொல்லி கத்த அவனும் கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அன்னைக்கு நைட் அவன் சோகத்துல படுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த நாய் குறைக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அதை வந்து பார்த்தவன் ரொம்ப சந்தோஷப்படுறான், ஏன்னா உண்மையிலேயே அந்த நாய் அங்க வந்திருக்கு. இவங்களும் அதுக்காக வெளியே ஓடி வராங்க. ஆனா அந்த நாய் பார்க்க ரொம்ப வினோதமா நடந்துக்குது. அதை பார்த்த இவனுடைய அம்மா பின்னாடி வாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த நாய் ஓடி வந்து இவனை கடிக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அந்த நாய் இவன் கழுத்து பிடிச்சு கடிக்க இவங்க வேற வழி இல்லாம அதை அடிச்சு கொள்றாங்க. அங்கிருந்து இவங்க வேக வேகமா அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு ஓடுறாங்க. அதிக அளவுல ரத்தப்போக்கு ஆனதுனால இவனுக்கு ரத்தம் தேவைப்படுது. பத்தாததுக்கு இவளுடைய எக்ஸஸ் பண்ண வந்து, நான் தான் அப்பவே சொன்னனே உன்னால குழந்தைகளை பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி இவகிட்ட கடுமையா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீண்ட சிகிச்சைக்கு பிறகு அந்த பையன் அடுத்த நாள் காலையில கண்ணு முழிக்கிறான். இவளும் அவனுக்காக ஆசையா சாப்பிட கொடுத்துட்டு அங்கிருந்து தன்னுடைய வேலையை பார்க்க போகும்போது மறுபடியும் அந்த வயசான லேடி, நான் சாகணும், எனக்கு வாழ பிடிக்கலன்னு சொல்லி இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல அலாரம் அடிக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டவ எங்க அடிக்குதுன்னு போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அங்க இவளுடைய பையன் வாய் முழுக்க நுரையா வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த பையனை காப்பாத்துறாங்க. அங்க வந்த டாக்டர் அவனுடைய ரத்தத்துல ஏதோ ஒரு வைரஸ் பரவி இருக்கு, ஆனா அது என்னன்னு இன்னும் முழுமையா கண்டுபிடிக்க முடியல. இப்போதைக்கு அந்த பையனுடைய நிலைமை ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்ல அன்னைக்கு நைட் என்னமோ டிவி பாக்குற மாதிரியே இவனை பாத்துக்கிட்டே அம்மாவும் பொண்ணும் கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவ மட்டும் தனியா அவனை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு போன் கால் வந்துச்சுன்னு இவ அந்த ரூம் விட்டு வெளியே வரும்போது அந்த நேரம் கண்ணு முழிச்ச அந்த சின்ன பையன் அவனுக்கு ஏத்திக்கிட்டு இருந்த அந்த ரத்தத்தை பிடுங்கி என்னமோ சர்பத் குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அவனுடைய தாய் அடப்பாவி என்னடா பண்றன்னு சொல்லி கத்திக்கிட்டே உள்ள வரும்போது அவனும் மம்மி டிஸ்டர்ப் பண்ணாதன்ற மாதிரி அதை குடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா இவ அதை பிடுங்கி வைக்கிறா. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு டாக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இந்த பையனும் அந்த ரத்தத்தையே விடாம பாத்துக்கிட்டு இருக்கான். அவங்க போன பிறகு இவங்க அம்மா அந்த பையனை பார்த்து என்னடா பண்ணன்னு சொல்லி கேட்கும்போது அவனும், தாயே நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்றான். ஆனா அதுக்கப்புறம் வீக்கா இருந்த பையன் ரொம்ப ஆக்டிவ் ஆயிட்டான். டாக்டர்ஸும் அவனுடைய உடல்நிலை வேகமா தேறிக்கிட்டு வருதுன்னு சொல்றாங்க. எல்லாம் ஒரு பக்கம் சரியா போய்கிட்டு இருக்க ஒரு நாள் நைட் அவனுக்கு மறுபடியும் உடல்நிலை சரியில்லாம போகுது. அவனை பார்க்கும் போதே அவங்க அம்மாவுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அது என்னன்னா அவனுக்கு தேவையானது ரத்தம்.
இவளும் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறது ஒரு வகையில் வசதியானது மாதிரி, இவளுக்கு தேவையான பிளட்டை எடுத்துக்கிட்டு அது எல்லாமே டேமேஜ் ஆன மாதிரி காட்டுறா. தாயினா ரத்தத்தை பாலாக கொடுப்பான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த தாய் அதுக்கும் ஒரு படி மேலே போய் ரத்தத்தை ரத்தமாகவே கொடுக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் இவனை இங்கே வச்சு ரத்தம் கொடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணவன் அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகிறா. கூடவே உஷாரா தேவைப்படும்னு பிளட் பாக்கெட் எல்லாம் கொண்டு வந்துட்டா. அதுலேயும் முக்கியமான ஒன்று என்னென்னா, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் பாதுகாக்கணும். ஆனால் இதை எல்லாத்தையும் இவளுடைய பெரிய பொண்ணு வந்து அடிக்கடி மூப்பம் பிடிக்க ஆரம்பிக்கிறா. இவனும் அந்த ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அளவுக்கு அதிகமாக குடிக்க ஆரம்பிக்கிறான். அங்கிருந்து வந்தவங்க இருந்து போன அந்த நாய்க்கு இறுதி சடங்கு பண்ணிட்டு அன்னைக்கு நைட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவனால் ரத்தத்தை தவிர வேற எதையுமே சாப்பிட முடியல. இதுக்கு என்ன வழின்னு இவளும் நெட்லலாம் சர்ச் பண்ணி பார்க்குறா. அதுக்கடுத்து இவளுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, இவ பதுக்கி வச்சிருந்த எல்லா ரத்தத்தையும் அந்த பையன் மொத்தமா குடிச்சிட்டான். அதுக்காக இவ மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த இடத்துல அந்த கதவு பூட்டப்பட்டிருக்கு. ஏன்னா இவங்க சேகரிச்சு வச்ச அளவு குறையறத இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டவ இதுக்கு வேற வழியை தேடணுன்றதுக்காக ஒரு முயலை வாங்கி அதோடைய ரத்தத்தை அவனுக்கு முதல் தடவையா கொடுக்குறா. அதை கொஞ்சமா குடிச்சவனுக்கு ஓரளவுக்கு ஓகேன்றதுனால இவ நிறைய முயலை வாங்கி அதோடைய ரத்தத்தை அவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் அது அவனுக்கு பக்க விளைவை ஏற்படுத்துதுன்னு அவன் மறுபடியும் தெரிஞ்சுக்கிறா. தன்னுடைய மகன் இந்த நிலையில் இருக்கிறத பார்த்து அவன் தாங்க முடியாமல் தன்னுடைய கையை அறுத்துக்கிட்டு அவளுடைய ரத்தத்தை கொடுத்து அவனை காப்பாத்துறா. அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் நார்மலாக இருக்கான். இதனால் அவன் தன்னுடைய மகனுக்காக தினசரி தன்னுடைய ரத்தத்தையே எடுத்து அவனுக்கு உணவாக கொடுக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாளில் இவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அங்கே வந்து நான் பசங்களை கூட்டிக்கிட்டு போகணும்னு சொல்லும்போது இவளும் வேற வழி இல்லாமல் ஒரு வித பயத்தோட அந்த பையனுக்கு சில ரத்தத்தை கொடுத்து அனுப்பிவிட்றா. அங்கிருந்து இவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே இவன் மயங்கி விழுந்துட்டா. ஏன்னா தன்னுடைய உடலை விட்டு அதிக அளவில் ரத்தம் எடுத்ததுனால இவளுடைய பாடி ரொம்பவே வீக் ஆகிடுச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்டவன் இதுக்கு வேற வழி தேடணும்னு முடிவு பண்ணும்போது தான் அவளுக்கு ஒரு யோசனை வருது. அது என்னன்னா, சாக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த ஆயாவுடைய ரத்தத்தை ஆட்டைய போடலான்னு அவள் முடிவு பண்றா. அதுக்காக இவ யாருக்கும் தெரியாம அந்த ஆயாவுடைய ரத்தத்தை எடுக்கலான்னு வரும்போது அந்த இடத்துக்கு எதிர்பாராத விதமா டாக்டர்ஸ் வந்துடுறாங்க. இவளும் வேற வழி இல்லாம அங்க போய் தன்னுடைய ரத்தத்தையே மறுபடியும் கொடுக்க ஆரம்பிக்கிறா. தன்னுடைய தாய் நார்மலா இல்லைங்கிறது அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. இவளும் இப்படியே விட்டா சரிப்படாது, அடுத்த நாள் ஆயாவை ஆட்டையை போட வேண்டியதான் நினைச்சி வெறித்தனமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தவளுக்கு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, ஆயா ஏற்கனவே டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுச்சு. இவளும் விடாம பின்தொடர்ந்து ஓடி போறா. அந்த ஆயா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த இவ, வா பாட்டி நான் உன்னை பத்திரமா கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி பாதி வழியிலேயே மயக்க ஊசியை போட்டு அந்த ஆயாவை தன்னுடைய வீட்டுக்கு கடத்திக்கிட்டு போறா. கண்ணு முழிச்ச ஆயா கண் கலங்கி நிக்கிறா. அடி பாவி, உன்னை போய் நல்லவன் நினைச்சனே, என்ன கடைசியா இப்படி பண்ணிட்டீங்கன்னு நினைச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அவளை பார்த்த இவ, உனக்கு தான் குடும்பமே கிடையாதே, உனக்கு குழந்தைங்க இருந்தா என்னுடைய வழி உனக்கு புரியும், நீ இவ்வளவு நாள் சாக போறன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, திடீர்னு வாழணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு உன்னுடைய ரத்தம் வேணும்னு சொல்லி அந்த ரத்தத்தை இவ உடம்புல இருந்து எடுக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் தன்னுடைய பையன் கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷமா இருக்கிறத இவ்வளவு ரசிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா இங்க என்னமோ தப்பா இருக்குன்னு இவ பொண்ணுக்கு தெரியுது. அம்மா நீங்க ஏன் அடிக்கடி பேஸ்மெண்ட்டுக்கு போறீங்க, அங்க என்ன இருக்குன்னு கேட்டவ அவங்க அம்மா எந்த பதிலும் சொல்லாததுனால ஒருவித சந்தேகம் அவளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அன்னைக்கு நைட் இவ தூங்கிட்டு இருக்கும்போது இவளுடைய பையன் அந்த ரூமுக்கு வந்திருக்கான். அவனுடைய கண்களும் பார்க்க அந்த நாயோடைய கண் மாதிரி விசித்திரமா மறைக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில இந்த பொண்ணுக்கு அம்மா அந்த பேஸ்மெண்ட்ல என்ன மறைச்சு வச்சிருக்காங்கன்ற சந்தேகம் அதிகமாக்கி அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்துல இன்னொரு வழியா அதுக்குள்ள இறங்கி போறா. போனவன் அந்த ஆயாவை பார்த்து, ஐயோ ஆயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்கும்போது அதே நேரம் அந்த ஆயாக்கு அவங்க அம்மா சாப்பாடு எடுத்துக்கிட்டு வராங்க. அங்க ஆயாவுடைய வாயெல்லாம் கழட்டி விட்டதை பார்த்தவ தன்னுடைய பொண்ணு இங்க வந்ததை தெரிஞ்சுக்கிறா. உடனே இவ அவளை கண்டுபிடிச்சி, இங்க பாரு செல்லும், தம்பி பாப்பாக்கு இதெல்லாம் செஞ்சாதான் அவன் உயிரோட இருப்பான், இதை நம்ம ஹாஸ்பிட்டல்ல சொன்னா அவனை ஆராய்ச்சி பண்றன்ற பேர்ல அவனை கொண்டுடுவாங்க, சோ அம்மா கடுத்து நீதான் தம்பி பாப்பாவை பாத்துக்கணும்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்றாங்க. அடுத்த நாள் மறுபடியும் தன்னுடைய கணவர் வரும்போது இதுவரைக்கும் பயந்துகிட்டு இருந்தவ இந்த முறை தன்னுடைய பொண்ணு நம்பி தைரியமா அனுப்புறா. அந்த சமயம் அவனுடைய சிட்டிக்கு கையில அடிபடும் போது அந்த ரத்தத்தை அவனால உணர முடியுது. இன்னொரு பக்கம் இவங்க அம்மா அந்த ஆயாக்கு படுக்கிறதுக்கான வசதிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இங்க பாரு ஆயா, நீ கவலைப்படாத, இனிமே ஹாயா ரத்தம் கொடுக்கலாம், நீ இங்கிருந்து ஓடுறதை தவிர வேற என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு செய்யறேன்னு சொல்ல. அந்த ஆயாவும், நீ ஒன்னும் கவலைப்படாத, உன்னுடைய பையனுக்காக நான் இதை செய்யறேன்னு சொல்லிக்கிட்டே டக்குன்னு பக்கத்துல இருந்த கத்திரிக்கோள் எடுத்து அவளுடைய கையில குத்திட்டு அங்கிருந்து ஆயா வேக வேகமா ஓட பாக்குது. ஆனா பாவம் ஆயாவால ஓட முடியல,
இவ மறுபடியும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து கட்டி வச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு இவளை தேடி போலீஸ் வந்திருக்காங்க. ஏன்னா கடைசியா இவதான் அந்த ஆயாவை கார்ல கூட்டிகிட்டு போனதை அவங்க சிசிடிவி கேமரா மூலமா பாத்திருக்காங்க. இவளும் ஆயா கார்ல என் கூட வரணும்னு ஆசைப்பட்டது, அதனால கொஞ்ச நேரம் சுத்தி காட்டிட்டு திரும்பவும் அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டேன்னு சொல்ல, அதுக்குள்ள அந்த ஆயா வாய் கட்டை கழட்டிட்டு அதிகாரி ஐயா நான் இங்கதான் இருக்கேன் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கு. பாவம் ஆயாவும் வாய் கெட்டினது கண்ணு கெட்டாம போயிடுச்சுன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கும் போது, அன்னைக்கு நைட் தூக்கத்துல இருக்கும் போது அந்த ஸ்டாண்ட ஆயா தட்டி விட கூடவே அவங்களுடைய பிளட் லைனும் கட் ஆகுது. அதுக்கப்புறம் ஆயா திடீர்னு சூப்பர் மேனா மாறி தன்னுடைய கட்டெல்லாம் கழட்டி போடுது. மெதுவா அங்கிருந்து படிக்கட்டுல ஏறின ஆயா அங்க போட்டப்பட்ட கதவை பார்த்து அட பாவீங்களா கதவை திறங்கடான்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த கதவையும் உடைக்குது. போன ஆயா அலைக்கா திரும்பி வருது, ஏன்னா இவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க ஆயா அங்கிருந்து ஓடி போனதை தெரிஞ்சுக்கிட்டு அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து மரண பீதியில ஓடின அந்த ஆயா போற வழியில குறுக்க அந்த கம்பியை பார்க்காம போக பாவம் அந்த இடத்துல கழுத்து அறுபட்டு கதறிக்கிட்டு இருக்கு. அங்க வந்து அந்த பையன் ஆயாவை காப்பாத்துவான்னு பார்த்தா அந்த ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த அவனுடைய அம்மா தடுக்க வரும்போது அவன் அதிக அளவுல கோவப்படுறான். இவங்களும் அந்த பையனை ஒரு வழியா வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து குளிப்பாட்டி விடுறாங்க. அடுத்து வேற வழி இல்லாம அந்த ஆயாவையும் குழி தோண்டி புதைக்க அன்னைக்கு நைட் அவங்க அம்மா ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தூக்கத்துல இருந்து எழுந்த அந்த பெரிய பொண்ணு அந்த பையனை வந்து பார்க்கும்போது அவன் கொஞ்சம் கொஞ்சமா மிருகமா மாறிக்கிட்டு இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்டவ எதுக்கு வம்புன்னு அங்கிருந்து அமைதியா வந்து அம்மா கூட படுத்துக்கிட்டா. அடுத்த நாள் காலையில இவ இந்த பிரச்சனை எல்லாம் எங்க ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த ஏரியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் அந்த பையனும் பசிக்குதுன்னு சொல்லி அவங்க அம்மாவுடைய ரத்தத்தை பிடுங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் எவ்வளவு குடிச்சும் அவனுடைய பசி அடங்கவே மாட்டேங்குது. அந்த இடத்துக்கு அந்த மரத்துக்கிட்ட போனாவ அதுக்குள்ள என்னமோ இருக்கிறத கண்டுபிடிக்கிறா. அதே நேரம் இவங்க வீட்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டான். பசங்க ஸ்கூலுக்கு போறதே கிடையாது, நீ அவங்கள அடைச்சி கொடுமைப்படுத்துறன்னு நினைக்கிறன்னு சொல்லி குழந்தைகள் நல வாரியத்திலிருந்து ஆளை கூட்டிக்கிட்டு வந்திருக்கான். அங்க வந்தவங்களும் குழந்தைங்க இதுக்கப்புறம் உங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வலுக்கட்டாயமா அவங்கள அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பெரிய பொண்ணு நான் எப்படி அவனை தனியா சமாளிப்பேன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்கும் போது, நீ கவலைப்படாத இப்போதைக்கு இதை வச்சுக்கோ மீதிய நான் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. ஆனா போகும்போதே அந்த பையன் எல்லா ரத்தத்தையும் குடிச்சிட்டான். இவளும் மறுபடியும் தன் பையனுக்காக தன் உடம்புல இருந்து ரத்தம் எடுக்க ஆரம்பிக்கிறா. ரொம்ப பசியோட இருந்த அந்த பையன் மேல போய் அந்த குழந்தையை ஒத்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். எங்க அவன் அதை கொண்டுடுவானு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அதுக்குள்ள அவங்க அக்கா அங்க வந்து, உன்னுடைய பிரச்சனை அதிகமாயிடுச்சு, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, வா என் கூடன்னு சொல்லி அவனை ஒரு சைக்கிள்ல வச்சு அந்த மரத்துக்கிட்ட கூட்டிக்கிட்டு போறா. அதுக்குள்ள இவளுடைய ஹஸ்பண்ட் பசங்களை காணும்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு தேடி வந்துட்டான். இவளும் அதிக அளவுல ரத்தம் எடுத்ததுனால ஒருவித சோர்வா இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் வீடு முழுக்க அந்த பசங்களை தேடி பாக்குறாங்க. அப்போதான் அவங்க அம்மாவுக்கு அந்த பொண்ணு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே எல்லா பிரச்சனைக்கும் அந்த மரம் தான் காரணம்னு சொல்லியிருக்கா. இந்த பக்கம் இவங்களும் அந்த மரத்தை நோக்கி போகும்போது அந்த பையன் பாதியிலேயே ஒரு வகையான வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவளால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. தம்பியா இருந்தாலும் தன்னை தாக்க வரும்போது அவ வேற வழி இல்லாம அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இவங்களை தேடி அவங்க அம்மாவும் தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்லாம அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. தன்னுடைய பொண்ணு அங்க ஆபத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அம்மா அந்த பையனை தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்து, நீ இங்கிருந்து போன்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடு மகனே, நான் உன்னை உயிரை கொடுத்து காப்பாத்தினாலும் நீ இப்போ முழுசா மாறிட்ட, எனக்கு இதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே அந்த பையனை கொஞ்சம் கொஞ்சமா அந்த சேத்துல முக்கி கொள்றாங்க. அடி பாவி, அதுக்கு இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்ட, ஆரம்பத்திலே அவனை கொன்னிருக்கலாமே. அவனை கொன்னதுக்கு அப்புறம் இவங்களும் அழுதுகிட்டே அவனுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு கடைசியா இதுக்கு காரணமா இருந்த அந்த மரத்தையும் எரிக்கிறாங்க. ஆனா என்ன, கடைசி வரைக்கும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டாம இந்த படத்தையே முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.